ஹலோ ஹாய், திஸ் இஸ் சுஜா தர்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ஸ்டெய்னிங் அகாடமி மயிலாப்பூர். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். நார்மலாக வந்து யூஸ்வலாக எப்பப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும், எப்போ ஹேர் ஸ்பா பண்ணணும், ட்ரை ஹேர் எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும், எப்போ ஹேர் ஸ்பா பண்ணணும், ஆயிலி ஹேர் எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும், எப்போ வந்து ஸ்பா பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஹேர் ட்ரைனர் மிஸ்டர் ஆனந்தை நான் கூப்பிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். மிஸ்டர் ஆனந்த், கம் ஹியர். ஹாய். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாக்டவுனில் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வெளியெலாம் போகாதீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. வீட்டில் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி இது வந்து ஒரு கார்ஜில் அட்டு மாதிரி நினைக்கிறேன். இப்போ தான் முடிஞ்சது, திருப்பி இன்னொன்று செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஹேர் ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆயில் நல்லா ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்கிறதுனால ஸ்கேல்ப் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கா நம்மளுக்கு அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இட்ஸ் அ நாட் அ டிஃபெக்ட், இட்ஸ் அ நார்மல் திங். ஓகேவா? சில பேருக்கு வந்து இப்போ ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இப்போ சிலது வந்து ஆயிலி அதிகமாக இருக்கும், ஆயில் கிரேடன் வந்து அதிகமாக இருக்குன்னா ஸோ ஆயிலியாக இருக்கும் ஸ்கேல்ப்பு. இப்போ ட்ரை கிரேடன் அதிகமாக இருக்குன்னா அது ட்ரை அதிகமாகும். ஸோ ட்ரை அதிகமாகும்னா டேண்டர்ஃப்லாம் ஆகும். ஆயிலாக இருக்கும்போது வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சில பேருக்கு வந்து ஈவனாக இருக்கிறதுனால ஈவன் ஸ்கேல்ப் டோனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது, நான் வந்து ஹேர் வாஷ் இன்றைக்கி பண்ணிட்டேன், அதாவது 2-3 டேஸ் வரைக்கும் ஆயில் வராதுலாம் கிடையாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 6 ஹவர் வரைக்கும் தான் நிற்கும். சரிங்களா? அந்த ஆயில் வராமல் 6 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்கும். மிஞ்சி போனால் உங்களுக்கு 6 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் வராமல் இருக்கலாம் ஆயில். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சோம் அந்த ஆயிலெலாம். ஏன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. 8 ஹவர் நம்ம இதிலே இருக்கு, பாடியில் இருக்கிறதுனால நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி வந்து பயப்பட வேணாம் நீங்கள் யாரும். திஸ் இஸ் ஜஸ்ட் நார்மல் திங் மட்டும்தான். மற்றபடி நான் ஆயிலில் போகிறதில்ல, ஆனால் கூட எனக்கு ஆயிலாகவே தான் இருக்குது அப்படின்றதுனால அது நாட் பிக் திங். அதை மாதிரி அதை எந்த மாதிரி யோசிக்கலாம். ஃபீமேல்ஸ்லாம் வந்து ரெகுலராக வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுவாங்க, பட் மென்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ பட் அவங்களுக்கு திருப்பி திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து மென்ஸுக்காக தான் சொல்கிறேன். ஃபீமேல் 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் ஆகிடும். அது வராமலாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஃபார் நம்மளால் வந்து நம்ம எதுக்கு ஹேர் வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஹேர் வாஷ் பண்ணோன்னா இல்லை வராமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் ஆகும், அவ்வளோதான். மற்றபடிலாம் திருப்பி கேட்கல. ஓகே, இப்போ ட்ரை ஹேருக்கு வந்து எத்தனை டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், எப்போ எப்போ ஹேர் ஸ்பா பண்ணணும்? ட்ரை ஹேருக்கு வந்து இப்போ வீக்லி 2 மந்த்லி 2 டைம்ஸ் ஹேர் ஸ்பா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் நல்லா சாப்பிடணும், நீங்கள் ஃபுட்டு தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஹைட்ரேட் எதுக்கு எதனால் ட்ரை ஆகுதுன்னா, இப்போ உங்கள் பாடியில் தண்ணி நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஹைட்ரேட் ஆகும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரீஹைட்ரேஷன் ஆயிருக்கேன் பாடி அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு மாதிரி ஒயிட் ஆயிரும். அதாவது எதனால, அது வந்து நம்மளுக்கு ரீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால. ப்ரோட்டீன்ஸ் நம்ம நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் ஐட்டம் விட்டமின்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடணும். நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கனால உங்களுக்கு ஸ்கின்னு ப்ளஸ் உங்கள் ஹேர் ஹெல்த்தும் நல்லா தான். இப்போது ஹோம் கேர்னு சொல்ல, நீங்கள் ஜஸ்ட் நார்மல் சலூனில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்பா பண்ணுங்கள், அது ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் இப்போது ஹேர் ஸ்பா பண்ணணுன்னா ஒரு ஷாம்பூ கண்டிஷனர் ஒன்று வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கண்டிஷனர். பட் கண்டிஷனர் ஒன்று வச்சுக்கோங்க, ஷாம்பூ ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிக்குது, விச் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ராண்ட், நிறைய இருக்கும். எனக்கு ஒரு ஃபேவரட் ப்ராண்ட் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூ கேன் யூஸ் தட் ஒன். ஓகேங்களா? நான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ எம் நாட். பட் தி பெஸ்ட் ப்ராண்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? பெஸ்ட் ப்ராண்ட் வந்து நிறைய இருக்குங்க, ரேட்டு பொறுத்து இருக்கு. ஸோ 1800-1500 ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் இஸ் தேர். ஓகேவா? பட் நம்மளால் இப்போ அந்த லாக்டவுன் இருக்கிறதுனால நம்மளால் அவ்வளோ வாங்க முடியாது. நீங்க நார்மலாவே இருக்கலாம், அதை பத்தி வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, டேக் கேர், பாய்.